நம்மள பல பேருக்கு இந்த சந்தேகம் எப்போவுமே மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்னா, நான் பல விதமான நல்ல விஷயங்களை கேட்குறேன், பல விதமான உத்வேகம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்குறேன், பல விஷயங்களை பார்க்குறேன், ஆனாலுமே என் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றமே ஏற்பட மாட்டேங்குது. இதனால் இந்த நல்ல விஷயங்கள்லாம் கேட்குறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு போலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பல பேரோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தாலும் சரி, என்ன தான் மோட்டிவேஷன் டாக் கேட்டாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் ஏற்படணும்னா அதுக்கு நம்ம சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு மனிதர்களுக்காக இந்த கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில், அது வந்து கௌதம புத்தரோட காலம், கௌதம புத்தர் எல்லா மக்களுக்குமே தினமுமே ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பார். அதை கேட்குறதுக்காக பல மக்கள் அந்த மடத்துக்கு வந்து கூடுவாங்க. அவங்க சீடர்கள் அப்புறம் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார வச்சு கௌதம புத்தர் தினம் தினம் நல்ல விஷயங்கள் எல்லாமே போதிச்சுக்கிட்டு இருப்பார். இது எப்போவுமே நடக்கிறது தான். பல ஊர்களிலிருந்து பல விதமான மக்கள் இவரை பார்க்குறதுக்காக வராங்க. எல்லா விஷயங்களுமே கேட்டுக்கிட்டு போய் அவங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஒரு மனிதர் தினமுமே ஒரு சின்ன கிராமத்திலிருந்து கௌதம புத்தரை பார்க்குறதுக்காக தினமுமே வராரு. தினம் வந்து இவர் சொல்கிற எல்லா விஷயங்களையுமே காது கொடுத்து கேட்குறாரு. பொறுமையாக கேட்டுட்டு தினமும் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்படியே ஒரு சில மாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா, பல மாதங்கள் அவர் அங்கே வந்து வந்து போயிட்டே இருக்காரு. ஆனால் என்ன, அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களுமே ஏற்படலை. ஒரு நாள் அவர் வந்து பொறுமையை எழுந்துட்டார். எழுந்துட்டு கௌதம புத்தரை நேர் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களுமே ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ கௌதம புத்தரை வந்து நேரில் மீட் பண்ணி, ஐயா உங்களுடைய சொற்பொழிவில் எல்லாமே கேட்டிருக்கேன், தினம் தினம் வந்துக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட கடந்த 2-3 மாதங்களாக நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களையுமே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னென்னா, என் வாழ்க்கையில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படவே இல்லை. நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எவ்வளோ கேட்டாலுமே என் வாழ்க்கையில் ஒரே ஒரு மாற்றம் கூட ஏற்படலையே. அதனால் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை மீட் பண்ணலாம் வந்திருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் கேட்குறாரு. இப்போ புத்தர் வந்து இவர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு, இங்கே பாருங்கப்பா அது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் வந்து பக்கத்தில் ஒரு ஊரோட பேர் சொல்லி அந்த கிராமத்துலேருந்து வரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியாப்பா, சரி இப்போ நீ சொல், நீ வந்து கடந்த 2 மாதங்களாக என்னை பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு தான் இருக்கேன், இப்படி வந்த தெரியுமா, நீ தினமுமே எப்படி வருவே அதை முதல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா ஒரு சில நாட்கள் வந்து நான் என்னுடைய கிராமத்துலேருந்து நடந்தே வந்துடுவேன், ஆனால் ஒரு சில நாட்கள் வந்து அங்கேருந்து ஏதாவது மாட்டு வண்டி வரும் அது மேலே ஏறி வந்துடுவேன், அப்படி இல்லைன்னா ஒரு சில நாட்கள் வந்து இந்த குதிரை வண்டிகள்லாம் வரும் அந்த குதிரை வண்டிகளில் ஏறி இங்கே வந்துடுவேன். இது தினமும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான், போகும்போதும் அப்படி தான், என்றைக்காவது ஒரு நாள் எதுவுமே கிடைக்கலன்னு நடந்து போயிடுவேன், அப்படி இல்லைன்னா மாட்டு வண்டிகள்லாம் குதிரை வண்டிகள் கிடைக்கும் அதில் ஏறி என் ஊருக்கு போயிடுவேன், இதுதான் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, இப்போ நீ தெளிவாக கேட்டுக்க, அதாவது நீ ஒரு இடத்துலேருந்து, அதாவது உன்னுடைய ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்காக பல விதமான டிரான்ஸ்போர்ட்டை வந்து நீ பயன்படுத்துகிற, நீ நடந்து வர இல்லைன்னா மாட்டு வண்டியில் வர அப்படி இல்லைனா குதிரை வண்டியில் வந்துக்கிட்டு இருக்க. இப்போ என்னென்னா, அந்த ஒரு இடத்துல மட்டும் உட்காந்துக்கிட்டு நீ இங்கே வரணும்னு ஆசைப்பட்டினா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் கேட்டது அந்த மனிதருக்கு சரியாக புரியலை. ஐயா இல்லை, என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது இல்லைப்பா, இப்போ நீ வந்து உன்னுடைய ஊர்லேருந்து இங்கே வரணும்னு ஆசைப்பட்ற, அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் நீ அங்கேருந்து நடந்து வர அப்படின்னா ஒரு சில வண்டிகள் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்க, அதுவே நீ ஆசை மட்டும் பட்டுக்கிட்டு உன் ஊரிலேயே உன்னுடைய வீட்லேயே நீ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, ஆனால் உனக்கு ஆசை மட்டும் இருக்குது இங்கே வந்து புத்தரோட மடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசை மட்டும் இருக்குது, அந்த ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு உன்னால் அங்கேருந்து வர முடியுமா, நீ வந்து அங்கே எடுத்து நடந்து வராமல் இல்லை வேறு வண்டிகளில் வராமல் உன்னுடைய ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு அங்கேருந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா அது எப்படி சாத்தியமாகும், வெறுமனே ஆசை மட்டும் பட்டால் போதுமா, அங்கேருந்து எழுந்து நடந்தால் தானே என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் உடனே புத்தர் சொல்கிறாரு, இது போல தான்ப்பா உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே நீ செய்யணும் அவசியம் கிடையாது, ஒரு சில விஷயங்களாவது நீ வந்து பின்பற்றினா மட்டும்தான் அந்த நேர்மறையான மாற்றம் வந்து வாழ்க்கையில் ஏற்படும். நீ வெறுமனே சொல்கிற எல்லா விஷயங்களையுமே கேட்குறேன்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் கேட்ட எத்தனை விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செயல்படுத்தின அதை முதல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இந்த மனிதர்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஏன்னா இந்த மனிதர்
கடந்த 2 மாதங்களாக புத்தர் சொல்கிற எல்லா விஷயங்களையுமே காது கொடுத்து கேட்டிருக்காரே தவிர அவர் கேட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் செயல்படுத்தவே இல்லை. இப்படி அவரோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களுமே செயல்படுத்தலை அப்படின்னா எப்படி அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்? இதை தான் புத்தருமே சொல்கிறாரு. இதுக்கப்புறம்ப்பா இங்கே பாரு, நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே பல விதமான கருத்துக்கள் இருக்கும். உனக்கு அது எதெல்லாம் சூட்டபுளாக இருக்கோ, உனக்கு எதெல்லாம் வந்து சரியாகப்படுதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில் தினமுமே கடைபிடிச்சிப்பார். அந்த மாதிரி பின்பற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றம் ஏற்படும். இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறார். இதுக்கப்புறமா தான் இந்த மனிதருக்கே புரியுது அவர் செஞ்ச தவறு என்ன அப்படின்ட்டு. ஐயா, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே என்னால் பின்பற்ற முடியலனா கூட என்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையுமே நான் பின்பற்றுறேன், கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அங்கேருந்து கிளம்பி போகிறார். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அது என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படணும்னா அதுக்கு நீங்கள் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் முடியும். வெறுமனே நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அதை பற்றின எண்ணங்கள் மட்டும் உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு செயலுமே நடக்காது. ஏதாவது ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான வேலைகளில் ஈடுபடணும். அப்படி வேலைகளில் ஈடுபட்டால் மட்டும்தான் அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், பல பேர் இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேசுகிறது அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இவங்க வந்து அப்படியே ரொம்ப அதிகமாக மோட்டிவேட் ஆவாங்க. ஆனால் அந்த மோட்டிவேஷன் எவ்வளோ தூரத்துக்கு அவங்களை இழுத்துக்கிட்டு போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் என்னென்னா, அந்த மோட்டிவேஷன் எல்லாமே அவங்க கேட்பாங்க, கேட்டு முடிச்சுட்டு அடுத்து வேறு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்க போயிடுவாங்க. இது மோட்டிவேஷன் வீடியோக்கு மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை யோகா பண்ணுறதா இருக்கலாம், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை நீங்கள் ஆன்லைனில் பார்ப்பீங்க. ஆனால் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க, அதை பார்ப்பீங்க, அடுத்து இன்னொரு வீடியோ பார்ப்பீங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து செயல்படுத்த மாட்டீங்க. அப்படி நீங்கள் செயல்படுத்தாமல் இருந்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை மாதங்கள் ஆனாலும் சரி, இல்லை எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது வராமலே போயிடும். இப்படி உங்களுடைய எதிர்காலத்தை சரிவர அமைச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதிர்காலத்தை கண்டிப்பாக மாற்ற முடியாதுங்க, ஆனால் உங்களுடைய நிகழ்காலத்தில் இருக்கிற உங்களுடைய ஹேபிட்ஸ், அதாவது உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் செய்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களை விட்டுட்டு வேறு சில நல்ல ஒரு ஹேபிட்ஸ்க்கு உங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக அமையும். இதில் எந்த ஒரு சந்தேகமே தேவை கிடையாது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அந்த பார்க்குற விஷயத்துக்காக கண்டிப்பாக இறங்கி வேலை செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்கள் எதிர்காலம் நல்லபடியாக அமையும், உங்கள் வாழ்க்கையிலுமே ஒரு நேர்மறையான மாற்றம் ஏற்படும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.